நான் வந்து இப்போ சகல செல்வங்களையும் தரும் தாமரைப்பூ வழிபாடு பத்தி சொல்ல போறேன் இந்த தாமரைப்பூ வந்து மகாலட்சுமி வாசம் செய்யும் பூ தான் இந்த தாமரைப்பூ இது வந்து நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம்னா கண்டிப்பா இந்த பூ எடுத்துட்டு போய் வச்சு நம்மளுடைய குறைகள் எல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பா நிறைவேறும் சாமிக்கெல்லாம் நம்ம வந்து அம்மன் கோவிலா இருந்தாலும் சரி எல்லா கோவிலுக்குமே சிவன் கோவில் பெருமாள் கோவில் எல்லா கோவிலுக்குமே இந்த தாமரைப்பூ நம்ம வாங்கி எடுத்துட்டு போகலாம் நிறைய பேர் கேட்பீங்க ஒரு பூ எடுத்துன்னு போகலாமான்னு நம்மளால முடிஞ்சது ஒரு பூ எடுத்துன்னு போகலாம் ஒரு பூ மாலை கூட வாங்கிட்டு போகலாம் நம்ம கோரிக்கை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா தாமரைப்பூ மாலை நம்ம குலதெய்வத்துக்கிட்ட போய் முறையிடறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் தாமரைப்பூ மாலை எடுத்துன்னு போய் வச்சு நம்ம முறையிடு முறையிட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த தாமரை தாமரப்பூவிலே நீங்களே பார்க்கலாம் நடுவில் வந்து அழகாக நம்ம மகாலட்சுமி தாயார் வந்து உட்காந்து செல்வங்களை குழிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே இதை பாருங்க நடுவுல அவங்க உட்கார்றதுக்குண்டான மேடை மாதிரி இந்த தாமரைப்பூல இருக்கும் அல்லிப்பூன்றாங்களே அதுல இந்த மாதிரி இருக்காது நிறைய பேர் மார்க்கெட்ல ஏமாந்துடுறாங்க தாமரப்பூ எது அல்லிப்பூ எதுன்னு தெரியாம இதுல பாருங்க தாமரப்பூல நடு பாகத்துல அழகான ஒரு மேடை இருக்கு பாருங்க இந்த பூ வந்து சாமிக்குலாம் வந்து நம்ம எந்த ஒரு குறை இருந்தாலும் முறையிடும்போது கண்டிப்பா இந்த தாமரை பூ வாங்கின்னு போய் வச்சு நம்ம பூஜை செஞ்சோம்னா நம்ம நினைச்சது நம்ம நம்ம செய்யற அந்த வேண்டுதல் எல்லாமே நல்லா நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வீட்டில் கூட வச்சு படைக்கலாம் வீட்லேயும் வச்சு நம்ம இது பூஜை பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நிறைய கண் திருஷ்டி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த தாமரை பூவை வந்து மாலையா கட்டி போடலாம் நம்ம மாலையா கட்டும் போது ஒரு பூவு ஒரு வேப்பம் கொழுந்து வச்சு கட்டி போட்டோம்னா எல்லா திருஷ்டியும் எல்லா விதமான திருஷ்டியும் நம்ம வீட்டுல இருந்து கழிஞ்சோம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வீட்டுல பதினோரு நாள் அதாவது பதினோரு வாரம் பதினோரு பூ வச்சு நம்ம முறையா நம்ம பூஜை செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம நினைச்சு என்ன பண்றோமோ அந்த கோரிக்கை வந்து கண்டிப்பா நிறைவேறும் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிறமேன்றதுக்காகலாம் நிறைய பேர் செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் நினச்சி செய்யக்கூடாது நம்ம முறையாக வந்து மனசார நினச்சி செஞ்சு நம்ம வேண்டினோம்னா கண்டிப்பாக நடக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி பூவும் கிடைக்கும் இந்த மாதிரி அரும்பும் கிடைக்கும் நம்ம வாயின்னு வந்து வச்சுக்கலாம் நிறைய இந்த மாதிரி பூவு அரும்பு எல்லாம் வாயின்னு வந்து வச்சுக்கலாம் நான் வந்து இந்த தண்டுல கூட எப்படி திரி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் இந்த பூவை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி இந்த தாமரை பூ வச்சு வழிபாடு செஞ்சு நல்ல பயன் அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நம்ம குலதெய்வத்தோட ஃபோட்டோ இருந்தால் கூட நம்ம இது மாலை கட்டி போடலாம் நான் சொன்னேன் பதினோரு பூ பதினோரு வாரம் கட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன கோரிக்கை வச்சு நம்ம கும்பிடுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு எல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தாமரை பூவுக்கு செல்வங்களை ஈர்க்கிற சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நம்ம எல்லா சக்தியும் நிறைய இருக்கிறதால இந்த பூ வச்சு வழிபாடு செய்யணும்னு சொல்கிறேன் நான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க